எனக்கு பிறந்தவங்களுக்கு வந்து நிறைய டிஷ்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரோட்டாவும் போட்டியும் ஃபுல்லாக எல்லா பரோட்டையும் வச்சுருவோம். அவங்க எவ்வளோ வேணுமாலும் சாப்பிட்டோம். நேரம் ஊறட்டும், பரோட்டா ரெடி பண்ணணும். போ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக போட்டி கிரேவி ரெடி ஆகுது. அது யார் ரெடி பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்கள்.
டிஃப்ரென்ஸ். வெளியில் வந்து செம மழை, அதனால் உள்ள தீக்கு வந்து வச்சு பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்கள். பஞ்சு பாரி பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா சுட சுட பரோட்டாவும் நம்ம வீட்டிலேயே செஞ்ச பரோட்டாவும் முனியாண்டி விலாஸ் ஸ்டைலில் போட்டி கிரேவி பாருங்கள், ஆவி பறக்குது பாருங்கள், பயங்கர சூடாக இருக்குது. ஈவினே மழை வர பெஞ்சிட்ருக்கு, செம மழை. மழைக்கும் இந்த பரோட்டாவுக்கும் போட்டிக்கும் செமையாக இருக்கும். ஈவினே தேவயானி வந்து எனக்கு பிறந்தவளுக்கு வந்து நிறைய டிஷ்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பரோட்டாவும் போட்டியும் ஃபுல்லாக எல்லா பரோட்டையும் வச்சுருவோம். அவங்க எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டோம். எல்லா பொருளையும் போட்டுருவோம், எவ்வளோ முடியுமோ சாப்பிட்டோம். எத்தனை போட்டான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ போட்டிக்கு மேலே ஊற்றி ஊற வைப்போம். வெளியில் வந்து மழை பெய்யுது, ஆவி பறக்குது. ஓகே, சாப்பிட்டோம், எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா போட்டி கிரேவி. நம்ம வீடியோவில் வந்து பரோட்டாக்கு வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி நிறைய செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ வந்து புதுசாக பரோட்டாக்கு வந்து போட்டி கிரேவி, அதுவும் செம்ம மழை, அதுக்கு வந்து செம சுட சுட இருக்குது. எத்தனை போட்டான்னு தெரியல, எங்கள் அப்பா எவ்வளோ முடியுமோ அவளை சாப்பிட சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க சாப்பிட ஆரம்பிக்கும். அட்ட கஷ்டமா இருக்கு பரோட்டா, போட்டுக்கு செமையா இருக்கு.
நேர் நேராக இருக்குது பரோட்டா, செம்மையாக இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பா செய்யறாரு பரோட்டா வீட்டில். இன்னும் சூடாக ஆகலை, ஆள் பழுத்து பாருங்கள்.